ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், யமஹாவோட MT-15ஓட நியூ ஜெனரேஷன் வெஹிக்கிள் வெர்ஷன் 2 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து எல்லா ஷோரூமுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க யமஹா. ஸோ இந்த மந்தோட எண்டுக்குள்ள நியூ வெர்ஷன் யமஹா MT-15 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு யமஹாவோட MT-15 இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம தான் சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-15 இந்த வெர்ஷன் 2.0 என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம், என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நண்பா, நிறைய வீடியோஸ் நம்ம MT-15 பற்றி நம்ம போட்டிருக்கோம். நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி ஐ கார்ட்லையோ நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. அதுதான் நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. உங்களுக்கு MT-15 பிடிக்குமா பிடிக்காதா மட்டும் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன், அந்த போலை மட்டும் போய் நீங்கள் ஆன்சர் மட்டும் பண்ணிக்கோங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MT-15 அப்படிங்கிற ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் நம்பர் 1 பைக்காக இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக் ரைவல் பண்ண போற பைபிள் பண்ணிட்டு இருக்கிற பைக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேடிஎம் 125 டியூக், அதுக்கப்புறம் டிவிஎஸ்ஓட அபாச்சி, ஆர்டிஆர் 204V, பஜாஜோட பல்சர் NS200 அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே ரைவலா இருந்துகிட்டு இருக்கு. யமஹாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பாப்புலரான ஹைப்பர் நேக்கட் MT-15 அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பைக்கை ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதோட நியூ வெர்ஷன் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்து எப்படா லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2022 முன்னாடி இருந்தே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா யமஹா இந்தியாவில் ஒரு மாதத்துக்கு 5000 யூனிட்ஸ் ஆஃப் பைக்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தோட 2022 17 யூனிட்ஸ் ஆஃப் பைக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு யமஹாவோட ஷோரூமில் MT-15 பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது, புக்கிங் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெர்ஷன் 2 மட்டும். ஸோ 17 யூனிட்ஸ் ஆஃப் பைக் வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து, அதாவது எந்தெந்த பிளான்ஸ்லேருந்து யமஹாவோட பைக்ஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபரிதாபாத் ஹரியானாவில் இருக்குது, சர்ஜாப்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில், தமிழ்நாடு காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய அந்த பிளானெட்ஸ்லேருந்து நமக்கு வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு வந்து பைக்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் இந்த MT-15 ஒரு ஸ்டைலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூ ஸ்டைலிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த யமஹாவோட MT-15 இந்தியாவுக்கு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% ஒரு ரைடருக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங்கை கொடுக்கும், ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஒரு நல்ல ஹேண்ட்லிங், ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் உங்களுக்கு ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸியா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸியா இருக்கு. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க, வைடான ஹேண்டில் பார், ஸ்போர்ட்டியான ரியர் வியூ மிரர்ஸ், ஸ்கிளப்டட் ஃபியூல் டேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் சைடு ஃபின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ரைசிங் டெய்ல் அண்ட் காம்பேக்டான அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் ரைசிங் டெய்ல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஏன்னா பில்லினோட கம்ஃபர்டபுள் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேரோட ஒரு கான்ஸாக இருந்துகிட்டு இருக்குங்க. இதை வந்து அப்டேட் மாடல் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறது அப்டேட்டட் மாடலில். MT-15 உங்களுக்கு USD front forks வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அப்டேட். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ R15 version 4 கொடுத்த மாதிரியான அதே அப்டேட்ஸ் அதே சேம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொடுக்க போறாங்க. USD front forks மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டியான கோல்டன் ஃபினிஷ்ல அந்த USD front forks கொடுக்க போறாங்க. இந்த பைக்கோட டெலஸ்கோபிக் ஃபோக் இருந்த இடத்துல USD front forks இருக்க போகுது. ஆனா ரியர்ல பார்த்தீங்கன்னா லிங்க் டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போறாங்க. ரொம்பவே பெரிய கீ அப்டேட்டா நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னா டியூவல் சேனல் ABS வந்து இந்த பைக்ல கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த பைக்கில் இருக்கு. இந்த பைக்கில் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 282mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ஃப்ரண்ட்ல 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியர்லையும் வந்து கொடுக்க போறாங்க. 17-inch அலாய்வில் தான் இந்த பைக்கில் கொடுக்க போறாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், 140x70 செக்ஷன் டயர், அதுவும் டியூப்லெஸ் டயர் வந்து ரியர்லையும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அப்டேட்டா இன்னும் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்னா LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ல ப்ளூடூத் பேஸ்டு கனெக்டிவிட்டி கொடுக்க போறாங்க.
R15 வெர்ஷன் 4ல எந்த மாதிரியான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க போகுது, அதுவும் வை கனெக்ட் ஆப் வந்து இன்பில்டாவே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம MT-15ல குயிக் ஷிஃப்டர் அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. நேவிகேஷன் அண்ட் ரைடிங் மோட்ஸும் இன்க்ளூட் பண்ண போறதாம சொல்லியிருக்காங்க. இந்த மந்தோட எண்ட்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை நிறைய டீடைல்டா பார்க்கலாம். இந்த பைக்கோட ஒரு எக்ஸாக்ட் இல்லாட்டி எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 155 cc லிக்விட் கூல்டு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. 18.5 horsepower 10,000 rpm 13.9 Nm of டார்க் வந்து 8,500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. 6-speed கியர் பாக்ஸ் அந்த பைக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விவிஏ டெக்னாலஜி அப்படிங்கிற வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது வந்து ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விவிஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட நியூ மாடல் இந்த மந்தோட எண்ட்லயே வரப்போகுது நண்பா. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.